ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது நாட்டு கொத்தமல்லி எனக்கு கிடச்சிது, அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சில்லு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நம்ம கொத்தமல்லியை வணக்கும் போது இந்த உளுந்தம்பருப்பு போட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக உளுந்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 3 மிளகாய் எடுத்துக்கலாங்க. பச்சை மிளகா 3 எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒத்துக்கலை அப்படின்றவங்க காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது கொத்தமல்லி சட்னி தான் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பசங்கள்லாம் அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் நம்ம இந்த சட்னியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல இரும்பு சத்து நல்லா கிடைக்குது. கருவேப்பிலை வந்து முடிக்கலாம், ரொம்ப நல்லது. அதனால் வந்து இந்த கொத்தமல்லி சட்னியில் இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணி இன்றைக்கி அரைக்கலாங்க. பார்க்கலாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அந்த கொத்தமல்லியெல்லாம் வணக்கிறதுக்கு இப்போ என்னென்ன போடலான்றதை பார்ப்போம். இப்போ நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த செக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஜீரகம் போட்டு நம்ம அரைக்கும் போது நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும், நல்ல சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும். அதுக்காக நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சட்னியை செஞ்சு வச்சிட்டோம்னா, துவையல் செஞ்சு வச்சிட்டோம்னா, நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கூட என்ன பண்ணலாங்க, சாதம் கொஞ்சம் போட்டு அதை வந்து சாதம் நல்லா கிளறி கொடுத்தோம்னா, கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் போட்டு நம்ம கிளறி கொடுக்கலாங்க. டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம். இங்கே வரங்க பூண்டு 4 போடுறேன். இஞ்சி பெருசாக இருக்கிறதும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் முழுசாக போடாதீங்க, மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப பொரிய வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வணக்கினா போதும். இப்போ இந்த கொத்தமல்லி இலையை அதில் போட்டுருவோம். ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், புளி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அலசிட்டு ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்டை அளவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரெண்டு ஊர் சின்ன சின்னதாக வரும், அவ்வளோதான். இது அதில் போட்டுருங்க. கொஞ்சம் போட்டுட்டு மேலே அதை போட்டுருங்க. இப்போ நல்லா வந்து இந்த பச்சை வாசம் போயிருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காயும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. பாருங்க, இந்த தேங்காயை வந்து இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிட்டோம்னா, நமக்கு இப்போ இந்த சாயந்தரம் நைட்டெல்லாம் வந்து நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம நைட் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. புளி இருக்குது, தேங்காய் இந்த சூட்லேயே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கும் போது அந்த சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க சட்னி. அதனால தான் இந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்கன்னு சொன்னேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் அதை ஆறுனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இதை அப்படியே டைரெக்டாக எடுத்து வச்சு சாதம் வச்சும் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். அந்த உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, காய்ச்செல்லாம் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க ஒரு சிலர். அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு இவ்வளோ சட்னி எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு தயிர் சாதமோ, அதை சுடு சாதத்தில் தயிர் சாதம் போட்டு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா பசியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நிறைய சாதம் சாப்பிடுவாங்க. நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. இப்போ வந்து நம்ம இந்த சட்னி அரைச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அப்படியே எடுத்து வச்சு நம்ம சாதம் போட்டு பிரட்டி சாப்பிடுவோம். இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இல்லை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். பாருங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு,
கடுகு ஒன்று போட்டுக்கோங்க, ரெண்டு ஜீரகம் இதெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த கொத்தமல்லி அரைச்சோம்ல சட்னி, அதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்தில் டைரெக்டாக போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சாதம் போட்டு கிளறும் போது மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகணுங்க, கொஞ்சம் உப்புலாம் பத்தாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், சாதத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் சாதம் கூட போடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போதுங்க, அவங்க ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா போதும், அப்படியே ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. வீட்டில் இருந்தோம்னா நம்ம அந்த சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதோட ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி சாதம். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்கிறதுனால பசங்க வந்து தூக்கி போடுறதுக்கெல்லாம் வழி இல்லைங்க, ஏன்னா நல்லா அரைச்சிடும் இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நிமிஷத்தில் வீட்டுக்கும் தேவையான சட்னி செஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸுக்கும் நல்ல ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்று செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம கொத்தமல்லி சாதம் வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் காமிச்சேன் உங்களுக்கு. இது மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயும் இவ்வளோ இந்த கொத்தமல்லி சட்னியில் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேங்க, இவ்வளோ தான் போட்டேன். போட்டதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தோம்னா அதுங்க வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுவும் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பச்சை மிளகா ஒத்துக்காதுன்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா பாருங்கள், இந்த கலரே சேஞ்ச் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக தான் இது போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் இந்த சாதம் கிளறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டேன். அந்த இதில் வந்து ஒரு கப் சாதம் நமக்கு வந்து நல்லா வந்துடுச்சு. இந்த டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தோம்னா ரிட்டர்ன் நமக்கு வரவே வராது, ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க, தொடச்சி காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு நல்லா தாராளமாக நல்லா சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கனாலும் ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும், புளி போட்டிருக்கோம் அதனால் வந்து நல்லாயிருக்குங்க, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த சட்னி இட்லிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வணக்கணும் இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் வணக்கிட்டு அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து, ஏன்னா நான் இப்போ நான் செஞ்சு போடுறேன், இப்போ நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது எனக்கு தெரிஞ்சால் தான் அடுத்த ஃபுட்டு போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் இந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன நிறை குறை எது இருந்தாலும் நீங்கள் அதில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.